இசை ரொம்ப நல்லா இருக்கு, நடிச்சவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படம் நிச்சயமா வெற்றி பெறணும்னு எல்லார் சார்பாகவும் வேண்டி கொள்கிறேன். இந்த நேரம் வந்து சினிமாவுக்கு வந்து சில கஷ்டமான சூழலும் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த குழுவினர் செய்ய வேண்டியது வந்து திட்டமிட்டு திரையிட வேணும். அவசரப்பட்டு ஏதோ நம்ம வாரத்தில் வர 10 படத்தில் ஒரு படமாக வந்துடக்கூடாது. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாரமான 10-15 படம் வர சூழல்லாம் வந்துருச்சு. தயாரிப்பாளர் சங்கம் நிச்சயமாக இந்த விஷயத்துல வந்து தலையிட்டு தமிழ் திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த மாத்திரம்தான் வந்து இந்தி பிற மொழி படங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் படங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்தி படங்கள் இந்த மாதிரி ஆதிக்கங்கள் அதிகமாகும் போது நமக்கு காட்சிகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷோஸ் வந்து 1 ஷோ 2 ஷோ தான் கிடைக்குது. இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து இதுல தலையிட்டு நம்ம திரைப்படத்துறையினர் ஒத்துமையா இருந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து கடந்து வரணும். அதே மாதிரி சேட்டலைட் இன்னைக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நண்பர்கள் வந்து அதுக்கு முன்னாடி விளம்பரம் திரைப்படத்துறைக்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனா இருக்கும்போது தயாரிப்பாளர் சங்கம் தலையிட்டு எப்படி இன்னைக்கு வந்து விளம்பரத்துக்கு வந்து செலவுகளை வந்து திட்டமிட்டு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களோ அதே மாதிரி வந்து சேட்டலைட் ரைட்ஸ்க்கும் சேனல்ஸ் கிட்ட நம்ம வந்து நிச்சயமான ஒரு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளணும். நமக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளாமல் நடைபெறும் சேனல்களுக்கு நிச்சயமா எந்த சப்போர்ட்டும் இருக்கக்கூடாதுன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு இந்த டாக்ஸ் ஃப்ரீ சென்சார் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து தீர்வு காண்றதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் கில்ட் இதெல்லாம் வந்து நிச்சயமா அதுல ஒத்துமையா இருந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். இந்த புதியவர்களுக்கு என் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.